வணக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ண வச்சதுக்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒவ்வொரு யூடியூபருக்கும் ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபரையும் ஃபர்ஸ்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸையும் எடுக்கிறதுனா வந்து அது எவ்வளோ ரொம்ப கஷ்டமான விஷயம்னு என்ன மாதிரி புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற யூடியூபருக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போ ரொம்பவே வளர்ந்துருக்கிற மெட்ராஸ் சமையல் அப்படி கொஞ்சம் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற சேனல்ஸில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது எவ்வளோ கஷ்டம்னு. இது எல்லாத்தையுமே வந்து எனக்கு 3 நாளில் கொடுத்த உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. எப்படின்னே எனக்கும் தெரியல. என் சேனலை நான் வந்து 600 சப்ஸ்கிரைபரில் இருந்து திக்கி திணறிக்கிட்டு இருந்த எனக்கு உடனே ஆதரவுக்காரம் நீட்டி என்னோடய 1000 சப்ஸ்கிரைபர் அந்த லெவலையும் 4000 வாட்ச் அவசியம் ரீச் பண்ண வச்ச உங்கள் எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண இந்த சிக்கன் குருமா ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பேத்துக்கிட்ட கேட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு இதை எப்படி செஞ்சால் சுவையாக இருக்கும்னு உங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு இதுலேயும் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. பார்த்து இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் அன்பானவர்களுக்கு சமைச்சு கொடுத்து அசத்துங்க. ஒரு வகையில் இது என்னோட ட்ரீட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஒரு 15 பாதாம் பருப்பும் 15 முந்திரி பருப்பும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி மிளகாய் கூடவே வந்து 1 கைப்பிடி நிறையா தேங்காய் பூ 1 டேபிள்ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் குருமாவுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கிறதுக்கோ ரெடி பண்ணுறதுக்கோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். குருமாவுக்கு வந்து 30% சமைக்கிற எண்ணெய் ஊற்றினாலும் 70% வந்து நெய் நல்ல சுத்தமான நெய்யாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய வாசனையும் தாளிக்கும் போதே வந்து வீடே தூக்குற அளவுக்கு மனம் வரும். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகமும் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு கருப்பு மிளகு அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பட்சக்காவன் பேலீஃப் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பட்சக்காவான்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், பட்டை பூ கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இதெல்லாம் வெடிக்கிறதுக்கு முன்னக்கே வந்து நீங்கள் வெங்காயம் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை நிறையா போட்டு வதக்கினீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 3-4 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த குருமாவுக்கு கண்டிப்பாகவே நீங்கள் வந்து அஜினாமோத்தோ ஆட் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி இதில் அஜினாமோத்தோவை ஆட் பண்ணியிருக்கேன். அஜினாமோத்தோன்றது வந்து நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுறாதீங்க, 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதும். 1/2 டீஸ்பூன் தான் நானும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக முக்கியமாக இந்த குருமா கறிக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கோழியும் சாஃப்டாக இருக்கும், ருசியும் தூக்கி கொடுக்கும். வருஷத்தில் 1 நாள் அஜினாமோத்தோ சாப்பிட்றதுனால நமக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. ஸோ தாராளமாகவே அஜினாமோத்தோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு புறம் இருக்க நம்ம ஏற்கனவே ஊற வச்ச பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு ட்ரை பிளெண்டருக்கு மாற்றி ஊற வச்சிருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக 2 டேபிள்ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இதுக்கடியில் வெங்காயம் டிரான்ஸ்பேரண்ட் கலர் வந்தோடனே அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை இதோட ஆட் பண்ணிடலாம். இஞ்சி வந்து ஒரு 50 காசு சைஸுக்கு 2 இஞ்சியும் பூண்டு வந்து ஒரு 3 பூண்டையும் நான் வந்து உரித்து அரைச்சி வச்சுருக்கேன். 3 பூண்டுனா ஒரு 10-12 பூண்டு பல் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, மண்சட்டியில் நீங்கள் இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா அடிக்கடி அதை கிண்டி விட்டுக்கோங்க, இல்லை சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து பாருங்கள், நான் அதை கொட்டுறேன் அப்போ கூட அது கொட்ட விழலை. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிளெண்டரில் தண்ணி விட்டு அலசி இதில் ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் வந்து நல்லா கோழிலாம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுவாங்க. அது என்னமோ எனக்கு ரொம்ப கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் தாளிக்கும் போதே இந்த பேஸ்ட்டை அதோட கொட்டி நல்லா வந்து அந்த எண்ணெயில் மிளந்து வர அளவுக்கு வந்து நான் தாளிச்சிருவேன். இப்போ நான் எல்லாமே சொல்கிற அளவு வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு முழு கோழிக்கு. ஸோ நீங்கள் இப்போது தீபாவளிக்கு வந்து 2 கோழி 3 கோழி செஞ்சீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, எதுவும் ஒரு ஸ்பெஷலாக புதுசாக நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அது எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறதுக்கு முன்னுக்கு கொஞ்சமான குவான்டிட்டியில் நீங்கள் முதல்ல சமைச்சு பாருங்கள். இப்போது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து கலந்திருக்கேன். கோழி போடுறோம் இல்லையா, அதனால கண்டிப்பாகவே மஞ்சள் வந்து நம்ம ஆட் பண்ணியே ஆகணும். ரொம்ப போடாதீங்க, அப்புறம் ஏற்கனவே இது எல்லோ கலரில் தான் இருக்கும். மஞ்சள் நிறையா போட்டுட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிக்கும். இப்போது நான் வந்து உருளைக்கிழங்குகளை 2 வெட்டி இப்படி போட்டிருக்கேன். ஏன் இந்த மாதிரி நம்ம போடுறோன்னா, குருமானாலே இந்த மாதிரி ஸ்பெஷலாக சில விஷயங்களை நம்ம செய்வோம். நார்மலாக வந்து ஒரு உருளைக்கிழங்கையே 2 வெட்டி 4 வெட்டி அப்புறம் திருப்பியும் அதை கட் பண்ணி நம்ம போடுவோம். ஆனால் குருமான்றது போது இது வந்து நிறைய நேரம் கொதிக்கணும். அதோட அளவு வந்து நமக்கு உருளைக்கிழங்கை வெட்டி பார்த்தா தான் தெரியும் கோழி வெந்திருக்குமா இல்லையான்னு. ஆனால் குருமாவில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாமல் கேரட்டையும் சேர்த்தே போடுவோம். கேரட்டை எப்படி க்யூட்டாக கட் பண்ணிக்கிறத பாருங்கள். இப்போ வந்து அடுப்பு தீயை ஆக கடைசி நெருப்புக்கு குறைச்சி வச்சுட்டு 1 கரண்டி சின்ன சீரகத்தூளும் 1 கரண்டி மல்லித்தூளும் 3 இல்லைனா 4 கரண்டி குருமா தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அடாபி பிராண்டில் உள்ள குருமாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராகவே இருந்துச்சுங்க, அதோடய வாசனையும் மனமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ முடிஞ்சால் நீங்களும் அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஸ்பான்சர் பண்ணலை, எனக்கு பிடிச்சிருந்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் இன்றைக்கி கோத்தா தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த பிராண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே ரொம்ப எனக்கு வந்து ஒரிஜினல் தேங்காய் பாலோட சுவை வந்து இதில் கிடைக்குது. நீங்கள் வந்து தேங்காய் பூ யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு முழு தேங்காயில் முதல்ல 1.5 கப் தண்ணியை விட்டு நல்ல திக்கான பாலாக 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம லாஸ்டில் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு 3-4 கப் தண்ணியை விட்டு நல்லா அந்த பாலை அரைச்சி எடுத்துட்டு இப்போது நான் ஆட் பண்ண நேரத்தில் அதை அந்த பாலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கூடவே ஒரு 3 கரண்டி தயிரையும் சேர்த்துருக்கேன். வந்து இந்த கறிக்கு தேவையான அளவை விட 1 கப்பு தண்ணி குறவாகவே ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தேங்காய் பால்லையே வந்து இந்த கோழி வெந்து வரணும். கோழியோடு சேர்த்து கேரட்டும் உருளைக்கிழங்கும் வெந்து வரணும். எல்லாத்தையும் கூட்டி வச்சதுக்கு அப்புறமா 2 சிவப்பு மிளகாயும்
ரெண்டு பச்சை மிளகாயும் நீல வாக்கில் வெட்டி இந்த குருமா கறியோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா வேக விடுவோம். மறந்துடாதீங்க, மண் சட்டியாக இருந்தாலும் சரி, எந்த பாத்திரத்தில் நீங்கள் சமைச்சாலும் சரி, இடையில அடியில் மூடியை திறந்து கிளறி விட பாருங்கள். இந்த பச்சை மிளகாயை வந்து நம்ம கொதி வந்து இறுக்கிற நேரத்தில் கூட நீங்கள் போடலாம். பச்சை மிளகாயோடு சேர்த்து தக்காளி பழம் அதோடு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிட்டேன். இது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாலாக வெட்டி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு அரை லெமன் இதோட பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கறியெல்லாம் நல்லா கொதிச்சு உருளைக்கிழங்கு ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பை ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 2 to 3 minutes அப்புறமா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு கத்தியை வச்சு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துட்டாலே நம்ம வந்து இது வந்து மண் சட்டி, ஸோ அதனால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணாலும் அது கொதி இருந்துக்கிட்டே இருக்கும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு, ஓகே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடைசி திக்கான தேங்காய் பாலை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை வந்து உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் ஃபைனல் ஸ்டேஜாக கொத்தமல்லியை நம்ம தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நார்மலாகவே வந்து இந்த கொத்தமல்லியெலாம் வந்து எனக்கு சமையல் ஆட் பண்ணுறது பிடிக்காது, ஆனால் குருமான்னு வரும்போது கண்டிப்பாகவே கொத்தமல்லியை ஆட் பண்ணியே ஆகணும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் குருமா எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஸோ இதே திக்னஸில், இதே நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸில் வந்து நீங்கள் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாகவே சுவையான சூப்பரான சிக்கன் குருமாவுக்கு உங்களாலையும் சமைக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ இன்றைக்கி இதோட முடியுது. ஸோ மீண்டும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றியை சொல்லி இது என்னோட நன்றி கலந்த வீடியோவாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.